உன் பேர் என்னடா? வேலுண்ணு. படிக்கிறியா? ஆமாண்ணு, நகராட்சி பள்ளிக்கூடத்தில் 10வது படிக்கிறேன். ஏண்டா, படிக்கிற பையன் இப்படி பண்ணலாமாடா? திருடுறது தப்பு இல்லையா? இப்ப போலீஸ் வரப்போகுது, உன்னை போலீஸ் கூப்பிட்டு போயிருவாங்க, பரவாயில்லையா? இது உங்க அம்மா அப்பாக்கு தெரிஞ்சா வருத்தப்பட மாட்டாங்க. இல்லைண்ணு, பொம்மையை கூட கொடுத்தறேன்னு, என்னை ஜெயிலுக்கு மட்டும் அனுப்பிடாதீங்கண்ணு. தப்பு பண்ணிருக்கடா, தப்பு பண்ணிருக்க. கேட்டல்ல, இங்க இருக்க எல்லாரும் உன்னை ஜெயிலுக்கு அனுப்பணும் சொல்றாங்க, என்ன பண்ண சொல்ற? யாரும் வீம்புக்கெல்லாம் சொல்லல. தப்பு செஞ்சா தண்டனை கிடைக்கும். நாட்டுல சட்டம்னு ஒண்ணு இருக்கு, அது அவனுக்கு புரியணும். அதுக்காக தான் இந்த நடவடிக்கை. படிக்கிற பையனான நீ, உனக்கு எதுக்குடா அந்த பொம்மை? எதுக்குடா அடுத்த? வெக்கமா இல்ல, அறிவு இல்ல உனக்கு? இந்த பொம்மை எனக்கு இல்ல. வேற யாருக்கு? என் தம்பிக்கு தான். அவனடா படிக்கிறான். அவனால படிக்கலாம் முடியாதுன்னு, அவனுக்கு மூளை வளர்ச்சி கம்மி. அவன் எப்பயும் படுத்துட்டே தான் இருப்பான், எந்திரிச்சு நடக்கல முடியாதுன்னு. எங்களுக்கு அப்பா இல்ல, அம்மா கூலி வேலைக்கு போய் தான் எங்க ரெண்டு பேரையும் பாத்துக்கிறாங்க. நாங்க ரெண்டு பேரும் தானே தம்பிய பாத்துப்போம். அவன் அப்பப்ப கத்துவானு, அந்த மாதிரி கத்துறப்போ இந்த மாதிரி பேசுற பொம்மையை காட்டினா கத்த மாட்டாங்க. மத்த பொம்மெல்லாம் இந்த மாதிரி பேசாத ஆடாதுன்னு. இது பேட்டரி போடுற பொம்மை, இது பாத்துக்கிட்டே இருந்தா தம்பி கத்தாம இருப்பான். இந்த பொம்மையை வாங்கறதுக்காக தான் கடைக்காரன்ட்டு விலை கேட்டேன், 500 ரூபா சொன்னாரு. ஆனா என்கிட்ட 100 ரூபா தானே இருந்துச்சு. அதனால தானே இந்த மாதிரி பண்ணிட்டேன். தப்பு தானே, தம்பிக்காக செஞ்சுட்டேன். நான் ஜெயிலுக்கு போனேன், அம்மா மட்டும் தம்பியை வச்சு கஷ்டப்படுவாங்கண்ணே. எனக்கு இந்த பொம்மை கூட வேணாம், இந்த 1 ரூபா கூட அண்ணன்ட்ட கொடுத்துட்றேன். என்ன தயவு செஞ்சு விட்டுற சொல்லுங்கண்ணே, நான் உங்க கால கூட விழுந்துருவேன். கால் இதுக்கிட விழற அண்ணே, அப்பா இல்லாத பையனை தெரியாம தப்பு பண்ணிட்டான். சரிப்பா, உன் புள்ள மாதிரி நினைச்சுக்கேன். இந்த ஒரு தடவை அவனை மன்னிச்சிடணேன். இந்தாங்க உங்க பொம்மை. பரவாயில்ல பரவாயில்ல தம்பி, பணம்லாம் வேண்டாம் தம்பி, அந்த பொம்மை அவனையும் வச்சுக்கிட்டோம். இல்லைண்ணே, நீ கஷ்டப்பட்டு உழைக்கிறல்ல, இந்தாங்கண்ணே. இந்த பரவாயில்ல இருக்கட்டும், பரவாயில்ல இருக்கட்டும், பரவாயில்ல இல்ல, பரவாயில்ல தம்பி. அண்ணே வாங்கிக்கோங்க. நீங்க வாங்குறது தான் நியாயமும் கூட. ரொம்ப நன்றி தம்பி. சரி, எல்லாம் முடிஞ்சு நீங்க எல்லாம் கிளம்புங்க. அதான் தப்பு இல்லை, ஆயிடுச்சுல்ல. போங்க, இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பண்ணாத. என் நம்பர் கொடுத்துட்டு போறேன், சரியா? ஏதாவது அண்ணன்ட்ட கேளு, ஓகேவா? போ. இந்த பொம்மை அது உனக்கு தான்டா, போய் தம்பிட்ட கொடு. சரிங்க. என்ன போலீஸ் எல்லாம் பிடிச்சிட்டு போக மாட்டாங்க? அதெல்லாம் கண்டிப்பா பிடிக்க மாட்டாங்க, சரியா? சரி போ, ஒழுங்கா படிக்கணும். என்ன? சரி. என்னடா, உனக்கு ஒரு முத்தம் கொடுத்துக்கோண. வாடா. தேங்க்ஸ் அண்ணா. சரிடா, நான் வரேன்.